இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு சூப்பரான பாட்டு கதை மேஜிக் எல்லாம் கத்துக்க போறோம் நமது மிஷன் வாய்ஸ் நெட்வொர்க் மூலமானது சிறுவர்களுக்காகவே இந்த வருஷம் விடுமுறை வேதாகம பாடசாலையை இந்த காணொளி மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் அநேக பாடல்களையும் அநேக கதைகளையும் மேஜிக் எல்லாம் பார்க்க போறோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்ம ஜெபத்தோடு கூட பிபிஎஸ் நம்ம கொண்டாட போறோம் நம்ம ஜெபிப்போம் திருமேனிருந்த ஆண்டவரே இறக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே பிபிஎஸ் நடக்கிறது ஆண்டவரே அதை ஆசீர்வதியும் இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உமது கரம் இருக்கட்டும் நீரே ஆசீர்வதியும் பலப்படுத்தும் சமாதானத்தின் தெய்வம் பெரிய காரியத்தை செய்வீராக வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம இந்த முதல் நாள் பிபிஎஸ்ல ஒரு ஆக்ஷன் சாங் இப்போ கற்றுக்கிட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு சாங் நம்ம பிபிஎஸ்ஸை பற்றி தான் நம்ம பாட போகிறோம் நம்ம முதலாவது பாடலில் உள்ள வரிகளை ஃபஸ்ட்டு கற்றுக்கிடுவோம் ரெண்டாவது நம்ம பாட்டுக்குரிய ஆக்ஷனை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாட்டினுடைய வரிகளை பார்க்கலாம் எல்லாரும் சும்மா பார்த்துட்டு இருக்கக்கூடாது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அப்படியே திரும்பி சொல்லணும் ஓகே சரி பிபிஎஸ் வந்தாச்சு சந்தோஷம் உண்டாச்சு டென்ஷன் எல்லாம் பறந்து போயாச்சு வெரி குட் இன்னொருக்கா கூட சொல்லலாமா பிபிஎஸ் வந்தாச்சு சந்தோஷம் உண்டாச்சு டென்ஷன் எல்லாம் பறந்து போயாச்சு வெரி குட் பாட்டு பாடி ஆட்டம் ஆடி மகிழ்வேன் இல்லை திரும்ப இருக்க சொல்லலாமா பாட்டு பாடி ஆட்டம் ஆடி மகிழ்வேன் வசனம் கேட்டு இலக்கை நோக்கி ஓடுவேன் இன்னொருக்க கூட சொல்லுங்க வசனம் கேட்டு இலக்கை நோக்கி ஓடுவேன் வெரி குட் கரெக்டாக சொன்னீங்க அடுத்தது சின் லைஃப் போயாச்சு ஹோலி லைஃப் வந்தாச்சு ஹெவன் போக ரெடி ஆயாச்சு வெரி குட் சூப்பராக சொன்னீங்க ஹெவனுக்கு போகணும் ஹெவன்னா என்ன பரலோகம் பரலோகம் போகணும்னா நமக்கு பரிசுத்தம் வேணும் பரிசுத்தம் வேணும்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கக்கூடாது சின் இருக்கக்கூடாது அப்போது சின் லைஃப் போகணும் ஹோலி லைஃப் வரணும் அப்படின்னா தான் நம்ம ஹெவனுக்கு போக முடியும் ஓகே சரி ஒர்க் அப்படி இந்த ஸ்டான்ஸை சொல்லிடலாமா சின் லைஃப் போயாச்சு ஹோலி லைஃப் வந்தாச்சு ஹெவன் போக ரெடி ஆயாச்சு சூப்பர் எல்லாரும் கரெக்டாக சொன்னீங்க தொடர்ந்து நம்ம ஆக்ஷன் சாங் பார்க்கலாம் காட் பிளஸ் யூ தெரியும் இந்த நாள் நோக்கம் வந்து கத்தரில் சொல்லுங்க கத்தரில் நம்பிக்கை ஓகே
இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஓகே, லெட்ஸ் கம் டு தி ஸ்டோரி. அந்த குட்டி கதை என்ன அப்படின்னா, ஒரு ராஜா பல தேசங்களை அவர் ஆண்டு வந்தார். பல தேசங்கள்னா கிட்டத்தட்ட 120 தேசாதிபதிகளே அந்த ராஜாவுக்கு கீழே இருந்தாங்க. மிக பிரம்மாண்டமான அழகான ஒரு ராஜ்யம். அப்ப 120 தேசாதிபதிகள் அந்த ராஜாவுக்கு கீழே இருக்கும் போது எல்லாரையும் அவரால் வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல வைக்க முடியல. அப்போ அவர் என்ன பண்ணார்னா, தேசத்துக்கு வருகிற வரவு செலவு, தேசத்துக்கு வருகிற எல்லா கணக்குகளையும் சரியா அவர் அறிகிறதற்கு இந்த 120 தேசாதிபதிகளுக்கு மேலேயே 3 முக்கியமான பிரதானிகளை வச்சார். இந்த 3 முக்கியமான பிரதானிகள்ல ஒருவர் என்ன பண்ணா ரொம்ப விசேஷித்தவர். அவர் தான் நம்ம இந்த கதையில பார்க்க போறோம். ஓகேயா? அந்த விசேஷித்தவர் ஏன் அவர் விசேஷித்தவர் நீங்க நம்புறீங்க சொல்லலாமா? ஏன் அவர் விசேஷித்தவர்னா, அவர் ஆராதிச்ச, அவர் வணங்கின, அவர் தொழுத அவருடைய தேவன் விசேஷித்தவர். அதனால அவரும் விசேஷித்தவர். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் விசேஷித்தவர்னா அவர் என்ன செய்தாரோ எல்லாத்துலயும் ஒரு விசேஷம் இருந்தது. அவர் செய்தது மற்றவங்களோட வித்தியாசமா இருந்தது. அவர் செய்தது மாதிரி யாராலையும் செய்ய முடியல. நீங்களும் அந்த விசேஷித்த ஆண்டவரை நம்பினீங்கன்னா, நீங்க செய்யறதும் வித்தியாசமா, மத்தவங்க செய்யக்கூடாத அளவுக்கு வித்தியாசமா உங்களால செய்ய முடியும். அந்த நபர், அந்த குறிப்பிட்ட அந்த விசேஷித்தவர், அந்த விசேஷமான ஆண்டவரை தொழுதுனால அவர் செய்த காரியங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? விசேஷமா இருந்துச்சு. ஓகே, இத பார்த்த கூட இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே பொறாம, இவர்கிட்ட தப்பு இல்லை, எதுவுமே இல்லை, இவர் மட்டும் எப்படி விசேஷமா இருக்க முடியுது? ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஸ்கூல்ல கூட நீங்க நல்லா படிச்சீங்கன்னா கூட இருக்கவங்க ஏதாவது பொறாமையில ஏதாவது பண்ணுவாங்க இல்லையா, உங்க மேல கோபத்துல. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த நேரத்துல? அவங்களை எதிர்க்காம கிறிஸ்துவுக்கு அவங்களை மன்னிச்சுட்டு நம்ம தொடர்ந்து நம்ம லக்க நோக்கி ஓடிட்டே இருக்கணும். அதே மாதிரிதான் இந்த விசேஷமான நபர் பண்ணாரு. அவரை எதிர்த்து பல சக்திகள், பல பிரச்சனைகள் வந்த போது அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? எதையும் கண்டுக்கல. அவர் தன்னுடைய ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தாரு, முன்னோக்கி போயிட்டே இருந்தாரு. அப்ப ஒரு நாள் அவருடைய கூட இருந்த பிரதானிகள், மற்ற அதிபதிகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு திட்டம் தீட்டினாங்க. ராஜாவை போய் நேரடியா சந்திச்சாங்க. ராஜாவை சந்திச்சு சொன்னாங்க, ராஜாவே, 30 நாட்கள், வெறும் 30 நாட்கள் உம்மை தவிர நம்ம ராஜ்யத்துல யாரும் வேற யாரும் வணங்க கூடாது, உம்மைதான் ஆராதிக்கணும். ஜஸ்ட் 30 டேஸ். ஓகே, அப்படி அந்த 30 நாட்கள்ல யாருமே உம்ம ஆராதிக்கலைன்னா அவங்கள நம்ம என்ன பண்ணலாம்னா, சிங்கக்கு வீழ போடலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அந்த தேசாதிபதிகளும் மற்ற பிரதானிகளும், 3 பிரதானிகள் சொன்னா அது மற்ற 2 பேர் மற்ற தேசாதிபதிகள், சட்டம் பாஸ் ஆயாச்சு அந்த மீடியா தேசத்துல. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த விசேஷமானவர் என்ன செய்தாரு, அவர் எதை பத்தியும் கவலைப்படல, ஏன்னா அவருடைய ஆண்டவர் விசேஷித்தவர். அதனால அவர் என்ன பண்ணார்னா, திரும்பவும் பழையபடி காலை, மத்தியானம், சாயங்காலம் அவர் ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். அப்ப இதை பார்த்தவங்க மத்தவங்களுக்கு பொருட்கள்ல அவங்க ராஜாவிட்ட போய் என்ன பண்ணாங்க தெரியுமா? போட்டு கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்க சொல்லுங்க? போட்டு கொடுத்தாங்க. அப்ப ராஜா அவரை கூப்பிடுறாரு. இருந்தாலும் இந்த ராஜாவுக்கு இந்த விசேஷமானவர் மேல ஒரு விசேஷித்த பாசமே இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? இந்த விசேஷமானவர் மேல ஒரு விசேஷித்த பாசம் இருந்துச்சு. அதனால எப்படியாவது அவரை காப்பாத்தலாம் காப்பாத்தலாம் அவர் ட்ரை பண்றாரு, முடியல. ஏன்னா 120 தேசாதிபதிகள் பிரதானிகள் எல்லாம் இவரை எப்படியாவது இதோட காலி பண்ணும் அப்படின்னு அவங்க பயங்கர முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு ஒரு தேசமே ஒரு தனி நபருக்கு எதிராக இப்ப என்ன செய்யறது, அப்படி போராடிட்டு இருக்கு. எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை? உங்க வாழ்க்கையில வந்திருக்கா? ஒரு நாடே உங்களுக்கு எதிராக வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த ஒரு நிலைமை தான் அந்த நபருக்கு வந்துச்சு. அவர் எதுலையுமே சூழ்ந்து போகல. அவரை தூக்கி எங்க போட்டாங்க தெரியுமா? சிங்க கபில போட்டாங்க. ஆனா சிங்க கபில போட முன்னாடி ராஜா சொன்னாரு, இடி விடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை என்ன செய்வார், உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு ராஜா சொன்னார். யாரை பார்த்து? இந்த விசேஷமானவரை பார்த்து. அப்படி சொல்லிட்டு ராஜா போயிட்டார். சாயங்காலம் போட்டாச்சு. நைட்டு அந்த சாயங்கால நேரத்துல என்னைக்கும் ராஜா ஆடல் பாடல் சத்தத்துடன் அப்படி டான்ஸ் ஆடுறது வழக்கம். ஆனா அன்னைக்கு அவருக்கு மனசை ஓடல, அவர் அமைதியா இருந்துட்டார். ஆடலா பாடலா வாத்தியங்களா எதுவும் என் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். நைட்டு தூக்க போனா தூக்கம் கூட வரலையே. 20 நேரத்துல அவரால் தூங்க முடியாம அங்க புரண்டு இங்க புரண்டு, எப்படா சூரியன் மீண்டும் உலகத்துக்கு வரும் அப்படின்னு அவர் பார்த்துட்டே இருந்தார். சூரியன் காலையில் தன் கதிர்களை விட்ட உடனே அவர் என்ன செய்தார்? ராஜா முதல் வேலை என்ன பண்ணா தெரியுமா? ஓடி அந்த சிங்கக்கபில் பக்கத்துல வந்தார். சிங்க கபில போட்டு ஓடி வந்து உள்ள ஒரு நபரை போட்டாங்கல்ல, அந்த விசேஷமானவரை கேக்குறாங்க, நீ இதை விடாமல் ஆராதிக்கிறோம், தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு கேட்டார். அப்ப உள்ளிருந்து ஒரு சத்தம் வச்சு, ஆமா ராஜாவே, என்னுடைய ஆண்டவர் தம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயில என்ன செய்தார், கட்டினா. அந்த தேசம் அவரை முடிக்கலான்னு பார்த்தது, ஆனா அவர் ஆராதித்த அந்த அவருடைய தேவன், அந்த விசேஷமான தேவன் இந்த சிங்கங்களின் வாய்களை கட்டினா. அவரை உடனே வெளியில கொண்டு வந்தாங்க.
அவருக்கு எதிராக எந்த பிரதானி எந்த தேசாதிபதி சொன்னாங்களோ அவங்களை எல்லாம் அவனை ராஜா கொண்டு வர சொல்லி என்ன பண்ணாங்க தெரியுமா, அதே சிங்கக்கவியில போய் தூக்கி போட்டாங்க. இது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, தானியல் ஒரு ராத்திரி ஃபுல்லா இருந்து தானியல் கொண்டாங்கல்ல, ஆனா அவருக்கு எதிராக குற்றம் சாட்டினவங்களை தூக்கி போட்டதும் அந்த கெபிக்கு அடிமட்டத்தில் அவங்க சேரவே இல்லை. அவங்க போற அந்த வழியிலே சிங்கங்கள் என்ன செய்ய தெரியுமா, அவங்களையெல்லாம் கடிச்சு ஒரு எலும்பு கூட இல்லாம சாப்பிடுச்சு. ஏன்னா ஒரு பிரச்சனை இருந்துன்னா அதை வேரோட எடுத்து போடணும். அதே மாதிரி ராஜா தேசத்துல பிரச்சனைக்குரியவங்களை வேரோட பிடுங்கி போட்டுட்டார். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ அந்த விசேஷமானவர் வேற யாரும் இல்ல, நம்முடைய தானியல் தான். அவர் விசேஷமான ஆண்டவரை முழு மனதோடு தனிநபரா ஒரு புற தேசத்துல அவர் நம்பிக்கையா இருந்தார். அப்படி சொந்த தேசம் கூட இல்ல, அந்த புற தேசத்துல கூட அவர் நம்பிக்கையா இருந்த போது கூட அந்த விசேஷமான ஆண்டவர் அவருக்குள் விசேஷ ஆவியை கொடுத்ததும் அல்லாமல் அவருக்காக ஒரு பிரச்சனை வந்த போது இறங்கி வந்தார். அன்பான குட்டீஸ், உங்க வாழ்க்கையில சில சில சின்ன சின்ன பிரச்சனைகள், ஸ்கூல்ல போராட்டம், ஒரு ஒரு வீட்டுல உங்களை அப்பா கூட ஒத்து போக முடியலையா, சின்ன பிரச்சனைகளா இருக்கலாம், ஒரு உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக தோணலாம். ஆனா ஒண்ணு மட்டும் மறந்து போகாதீங்க, நம்முடைய ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் விட்டு விலகாதீங்க. அவர் மீது நம்பிக்கையா இருங்க. அவர் மீது நீங்க வைக்கிற நம்பிக்கை எவ்வளவு பெரியதா இருக்கிறதோ அவ்வளவு பெரிய தேவன் உங்களுக்காக எந்த பிரச்சனையா இருந்தாலும் இறங்கி வருவார். ஒரு தானியல ஒரு தேசம் அல்ல, தேசங்கள் எதிர்த்த போது ஒரு தனிநபரா நின்று அந்த விசேஷமான ஆண்டவர் கூட இருந்ததுனால அவர் வெற்றி கண்டது மாதிரி நீங்களும் வெற்றி கொள்ளுங்கள். இந்த 2020 ஆண்டு விபிஎஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நன்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நம்முடைய எம்விஎன் ஆன்லைன் விபிஎஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ நம்ம ஒரு மேஜிக் பார்க்க போறோம். உங்க எல்லாருக்குமே மேஜிக் பிடிக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா சின்ன வயசுல எனக்கும் மேஜிக்னா ரொம்ப பிடிக்கும், நல்ல இன்ட்ரெஸ்டா நான் போய் பார்ப்பேன். சரி, இப்போ நம்ம மேஜிக் பார்க்கலாம். என்னுடைய கையில 3 டம்ளர்ல தண்ணி இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. 3 டம்ளர்ல தண்ணி இருக்கு. இந்த 2 டம்ளர்ல தண்ணி சுத்தமா இருக்கு, எந்த ஒரு கரையும் இல்லை, எந்த ஒரு அழுக்கும் இல்லை. ஆனா இந்த டம்ளர்ல தண்ணி சுத்தம் இல்லை, இது அழுக்கா இருக்கு, இது கரையா இருக்கு. சரி, இப்போ நம்முடைய ஆண்டவர் மனிதனை அவர் படைக்கும் பொழுது அவர் எப்படி பரிசுத்தமாய் சுத்தமாய் இருக்கிறாரோ அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுதும் அவனையும் பரிசுத்தமாய் சுத்தமாய் படைத்தார். மனிதனுக்குள்ளாய் பாவம் பிரவேசித்தபடியினால் அவன் பாவியாக மாறினான். பரிசுத்தமாய் படைத்த மனிதனுக்குள்ளாக பாவம் பிரவேசித்தபடியினால் பாருங்க, பரிசுத்தமாயிருந்த மனுஷன் பாவியாக மாறிவிட்டான். இப்போ இந்த பாவியாய் இருக்கிற மனுஷன் மீண்டும் பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது மாத்திரம்தான் பரிசுத்தமாய் மீண்டுமாக மாற முடியும். இப்போ பாருங்க, இந்த மனுஷன் பாவியா இருக்கிறான். இப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது பாருங்க, பாவியா இருக்கிற மனுஷன் மீண்டுமாய் பரிசுத்தமாய் மாற முடியும். பாருங்க, ஆண்டவர் மனுஷனை மீண்டுமாய் பரிசுத்தமாய் மாற்ற முடியும். சரி, பார்த்தீங்களா, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பாவியாக ஒரு மனுஷன் இருந்தாலும் அவனை ஆண்டவர் பரிசுத்தமாய் ஈஸியாக மாற்ற முடியும் என்பதை நம்ம இந்த மேஜிக் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அன்பு குழந்தைகளா, இன்றைக்கு இந்த மேஜிக் உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு மேஜிக் மூலமா நாங்க உங்களை சந்திக்கிறோம். நீங்க அது வரைக்கும் காத்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆன்லைன் வழியா விபிஎஸ் கத்துக்கொண்டு இருக்கிறோம். அப்படித்தானே? ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு தானே. நம்மெல்லாம் சேர்ந்து வசனம் கற்றுக்கொள்ள போறோம். நீங்கள் நானும் வேத வசனத்துல ஆழமா வளரணும், வேத வசனத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாரு. நான் சொல்ற வசனத்தை நீங்க சரியா எடுத்து வச்சிடணும். சரியா? சங்கீதம் 9:18 சங்கீதம் 9:18 எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சொல்லுங்க அப்போ,
சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஓகே, நான் சொல்லித்தரேன், ஒரு முறை கூட சொல்லித்தரேன், சரியா? ஓகே, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை, சொல்லுங்க, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சொல்லுங்க, ஒருபோதும் கெட்டு போவதில்லை. வெரி குட், சூப்பர் சூப்பர். ஓகே, அதை சிம்பிளா உங்க மெமரியில மறந்து போகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய சிம்பிளா உங்களுக்கு சொல்லித்தரேன். எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை. எளியவன் யாரு? எளியவன் எப்படி இருப்பாங்க? ஆமா, வெரி குட், அப்படித்தான். பாவமா இருப்பாங்க, கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பலம் இல்லாம இருக்கும், அவங்க வறுமையில இருப்பாங்க, அப்படித்தானா? ஓகே ஓகே ஓகே. இப்போ ஞாபகம் ஏறதுக்கு வேண்டி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம அஞ்சு வரல இருக்குதா, அஞ்சு பத்து வரல இருக்குதா? வெரி குட், வெரி குட். ஓகே, இந்த வரல தனியா நிப்பாட்டுங்க. எப்படி நீங்க எல்லாரும் சேர்ந்து? ஆ, வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து மோதிர வரல காண்பீங்க. என்ன, நல்லா காட்ட மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? இந்த விரலுக்கு மட்டும் நல்ல பலமே இருக்காது. ஏன்னா நேரா ஸ்ட்ரைட்டா இது மாத்திரம் நிப்பாட்ட முடியாது, பாக்கி எல்லா விரலையும் நிப்பாட்டு. ஆனா இந்த மோதிர விரல் மட்டும் எப்படியாவது நேரா இப்படி இப்படி நிக்கவே செய்யாது. நமக்கு யாருக்கு நிக்குது? இல்ல இல்ல, அதெல்லாம் வளைஞ்சுதான் இருக்குது, நிக்கவே செய்யாது. ஓகேயா? அப்ப இது பலவீனப்பட்ட விரலுன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? அதுக்குத்தான் எளியவன், ஒன்றுமே இல்லாதவன், பலவீனப்பட்டவன். இப்படிப்பட்டவங்க என்னென்னைக்கும் மறக்கப்பட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இதுல தானே பணம், செல்வாக்கு நிறைந்த கோல்டு இதெல்லாம் போடுறது தானே. ஓகே, இப்ப நினைச்சுக்கிட்டீங்களா? அப்ப எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஓகே, ரெண்டாவது, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவர் யார சொல்லலாம்? வெரி குட், இதுதானே சின்னது, இந்த வரல தானே சின்னது. ஓகே, வெரி குட். ஆமா, அப்ப இந்த வரல சின்னதா இருக்கிறதுனால சிறுமைப்பட்டவர்கள் சொல்லிடலாம், சரியா? அப்ப சிறுமைப்பட்டவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஏன் தெரியுமா கெட்டு போவதில்லை? அவங்க எப்பவுமே தெய்வத்தை கும்பிடும் போது முன்னாடி இருந்து என்ன செய்யறாங்க? தெய்வத்தை கும்பிடுறாங்க. அதனால அவங்கள ஒரு நாள் தெய்வம் சொல்றாரு, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாது. ஏன் தெரியுமா? அவங்க தெய்வம் மேல நம்பிக்கையா இருக்கிறாங்க, அதனால அது கெட்டு போவதே இல்லை. புரிஞ்சிருச்சா இவங்களுக்கு? ஓகே, மறுபடியும் சொல்ல போறோம். எளியவன் எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. வெரி குட், சூப்பர் 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 சூப்பர். எந்த அதிகாரம் சொல்லுங்க அப்போ? சங்கீதம் ஒன்பதாவது அதிகாரம். ஓகே, அடுத்து பதினெட்டாவது வசனம். வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே குட்டீஸ், இந்த முதல் நாள் விபிஎஸ்க்கு நீங்க கலந்து கொண்டதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம பாட்டு கத்துக்கிட்டீங்க, மேஜிக் கத்துக்கிட்டீங்க. உங்களுக்கான ஒரு சேலஞ்சை இப்ப நாங்க உங்களுக்கு கொடுக்க போறோம். இந்த சேலஞ்சில நீங்க பங்கு பெற்று இந்த சேலஞ்சை நீங்க செஞ்சு எங்களுக்கு வாட்ஸ்அப்ல வீடியோவா அனுப்புனீங்கன்னா, யார் வெற்றி பெறுறீங்களோ உங்களுடைய பெயரை நாளைக்கு விபிஎஸ் முடிவுல உங்களுடைய பெயரை நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கான சேலஞ்ச் இதோ. முதல் சேலஞ்ச், 30 நொடிகள்ல சங்கீதம் 121 மனப்பாடமா வீடியோ எடுத்து சொல்லி அனுப்புங்க. உங்களுக்கான இரண்டாவது சேலஞ்ச் என்னன்னா, 60 நொடிகள்ல 1, 2, 3 100 வரைக்கும் எழுதி அனுப்பணும். 60 நொடிகள்ல நீங்க எத்தனை நம்பர்ஸ் எழுதுறீங்களோ, அதிகமான நம்பர்ஸ் யார் எழுதியிருக்காங்களோ அவங்க வின்னர். உங்களுக்கான மூன்றாவது சேலஞ்ச் என்னன்னா, 90 நொடிகள்ல சங்கீதம் 91 மனப்பாடமா சொல்லணும். இது மூணுமே கஷ்டம்னு நினைக்காதீங்க, இந்த மூணுமே நாங்க பிராக்டிஸ் பண்ணி செஞ்சதுனாலதான் உங்களுக்கு சேலஞ்சா கொடுத்துருக்கோம். யார் வெற்றி பெறுவீங்களோ உங்களுடைய பெயரை நாளைக்கு விபிஎஸ் முடிவுல உங்களுடைய பேரை நாங்க அலோன்ஸ் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது நம்ம ஜெபம் பண்ணி இந்த விபிஎஸ் க்ளோஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. ஹாய் குட்டீஸ், இந்த முதல் நாள் விபிஎஸ்ல இறுதி நேரத்துக்கு வந்துட்டோம். நல்ல பாட்டு, சூப்பரான ஆக்சன் எல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க தானே? இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் அப்படி எழுப்பி நில்லுங்க, கண்ணு மூடுங்க, கையை கூப்புங்க, நம்ம ஜெபிக்க போறோம், சரியா? உங்க அப்பா அம்மா, அண்ணே, அக்கா, தம்பி, தங்கச்சி மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பேரை சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம், சரியா? அப்போ அன்புள்ள இயேசு சுவாமி,
ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த முதல் நாள் விபிஎஸ் மூலமாக அநேக விஷயங்கள் நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தீர் ஆண்டவரே. அப்பா, இன்னும் ஆண்டவரே தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நாள் விபிஎஸ்ஸையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த நாளிலே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்ட வசனத்தின்படியே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த கொரோனா சீசனில் அநேகர் தங்களுடைய ஆண்டவரே படிப்பிலே நம்பிக்கையற்றவர்களாக, அநேக பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் தொழிலிலே வேலைவாய்ப்பிலே நம்பிக்கையற்றவர்களாக இருக்கும் இந்த காலத்தில் ஆண்டவரே மேலே நம்பிக்கையாக இருக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தையின்படியே மேலே நம்பிக்கையாக இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த விபிஎஸ்ஸின் மூலமாக ஆண்டவர் அநேக பிள்ளைகள் உண்மை நம்பி ஆண்டவரை நம்பிக்கையாய் பற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இந்த கருத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்று மாலை 5 மணிக்குள் உங்கள் சேலஞ்சு வீடியோக்களை இந்த வாட்ஸ்அப்பினிற்கு அனுப்பவும்.